بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை உத்தம சஹாபாக்களின் வழியாக விளங்கிக் கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அதன்படி நடப்பதற்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக என்ற துவா சிதவண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினம் இந்த சமுதாயம் தனக்கென்று ஒரு தலைமையை இழந்து தவிப்பதற்கான இந்த அவல நிலைக்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தலைமையை தேர்ந்தெடுக்கும் விதம், தலைமை பதவிக்காக போட்டி போடுபவர்களுடைய நிலைமை, இவையெல்லாம் தான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு முறையான சரியான ஒழுங்கான தலைமை இல்லாமல் போனதற்கு காரணம் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்தோம். சஹாபாக்கள் தங்களுக்குரிய தலைமையை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள்? ஆனால் இன்றைக்கு நாம் அந்த முறையை கைவிட்டதன் விளைவு தலைமையை இழந்து தத்தளிக்கக்கூடிய அவல நிலைக்கு ஆளாகியிருக்கின்றோம் என்ற விவரங்களை எல்லாம் நேற்று பார்த்தோம். அதே போன்று இன்றைய தினம் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், நேற்று தலைமையை தேர்ந்தெடுக்கும் விதம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பார்த்தோம், இன்று தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், என்னென்ன குணாதிசயங்களை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்று ஒரு சில சம்பவங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சிறிய படைக்கு தலைமையை தேர்ந்தெடுக்கும் பொழுது யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று பார்த்த பொழுது, அவர்கள் ஒரு சில சஹாபாக்களை விசாரித்து பார்த்த பொழுது, அதிலே மிகச்சிறிய வயதுடையவராக ஒருவர் இருந்தார். ஒவ்வொருவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கும் பொழுது எல்லோரிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி என்னவென்றால், குர்ஆன், நீங்கள் குர்ஆனுடைய சூரா ஏதாவது மனனம் செய்திருக்கின்றீர்களா, குர்ஆனுடைய சூரா ஏதாவது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப அப்பொழுது மிகச்சிறிய வயது சஹாபியாக இருந்த ஒருத்தர் அவர் சொல்கின்றார், மை கதா வ கதா, என்னிடத்தில் இன்ன சூரா இருக்கிறது இன்ன சூரா இருக்கிறது என்று சூராக்களை வகைப்படுத்தி விட்டு சொன்னார். வைந்தி சூரத்துல் பக்ரா, நான் சூரத்துல் பக்ராவையும் கூட முழுமையாக மனனம் செய்திருக்கின்றேன் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப கேட்டார்களா, ஐந்தக்க சூரத்துல் பக்ரா, உனக்கு சூரத்துல் பக்ரா முழுமையாக தெரியுமா என்று கேட்டவுடன் அந்த சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு, ஆமாம், எனக்கு சூரத்துல் பக்ரா முழுமையாக தெரியும் என்று சொன்னவுடன், இதஹப் ஃபஅன்த அமீரஹும், செல்லுங்கள், நீங்கள் தான் இந்த படைக்கு அமீராக இருக்க தகுதியானவர், புறப்படுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறிய வயதினரை அமீராக தேர்ந்தெடுத்தார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைக்கோ அல்லது ஒரு காரியத்திற்கோ ஒரு அமீரை, ஒரு தலைமையை நியமிக்கும் பொழுது அந்த அமீரிடத்திலே அவர் வயது மூத்தவரா சிறியவரா என்றெல்லாம் பார்க்காமல், அனுபவசாலியா அனுபவம் இல்லாதவரா என்றெல்லாம் கவனிக்காமல், அந்த நேரத்தில் அந்த தலைமை பதவிக்கு தகுதியானவரா
அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்திலே குர்ஆன் யார் அதிகமாக மனனம் செய்திருக்கிறாரோ அவர் தகுதியானவர் என்று தீர்மானித்த பொழுது அது சிறிய வயதினராக இருந்தாலும் பரவாயில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானித்து அந்த சஹாபியையே அமீராக நியமிக்கின்றார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கடைசி காலத்திலே அவருடைய மரணத்திற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பாக ஒரு படையை ரோமுக்கு அனுப்ப வேண்டியிருக்கின்றது. ரோமானிய படை என்பது அப்பொழுது மிக பலமான படை. ரோமானிய படை அப்பொழுது அந்த காலத்திலே மிகவும் ஒரு பலமிக்க வலிமை மிக்க ஒரு படையாக இருக்கின்றது. அந்த படையை எதிர்ப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய ஒரு படையை அனுப்பும் பொழுது அந்த படையிலே ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறவங்கெல்லாம் மூத்த சஹாபாக்கள், வயது முதிர்ந்த அனுபவம் மிக்க மூத்த சஹாபாக்கள், சீனியர் சஹாபாக்கள். அவர்களில் யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீராக ஆக்காமல் அந்த நேரத்தில் வெறும் 17 வயதே நிரம்பியிருந்த சிறிய பையனான உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீராக தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தார்கள். நிறைய சஹாபாக்களுக்கு இது வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. மூத்த சஹாபி அபூபக்கர் இருக்கிறாங்க, அபூதர் கிஃபாரி இருக்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கிறாங்க, இன்னும் பெரும் பெரும் சஹாபாக்கள், வயது முதிர்ந்த சஹாபாக்கள், அனுபவசாலிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு சின்ன பையன் உசாமா பின் ஜெயித் இவர்களை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீராக அனுப்புகின்றார்களே என்று பல பேருக்கு இந்த ஆட்சேபனை இருந்தது. அதை ஒரு சில பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சொல்ல வைத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், இது அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ் என் உள்ளத்தில் அவர் தான் போடுறான், அவரைத்தான் அமீராக வைக்க வேண்டும், அவருக்கு கீழே இருந்து நீங்க எல்லாரும் போராட்டுவாங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. ஆனால் அவர்கள் புறப்பட்டு சென்ற ஒரு சில நாட்களிலேயே உசாமா பின் ஜெயித் அப்போது 17 வயசு சின்ன பையன், வெறும் 17 வயசு பையனுடைய தலைமையில் எல்லா சஹாபாக்களும் போறாங்க. ஆனால் புறப்பட்டு மதினாவுக்கு வெளியில தான் கொஞ்ச நாள் போயிருப்பாங்க, அதுக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்கராத் வந்துவிடுகின்றது. உடனே உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் சென்ற படை புறப்பட்டு அடுத்து செல்லாமல் அங்கேயே தங்கிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லத்து உடம்பு சரியில்லை, சக்கராத்தில் இருக்காங்களா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல, இதுக்கப்புறம் போறதுக்கு மனசில்லையே அங்கேயே தங்கிடுறாங்க. பிறகு அடுத்த நாளிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ஹஜ்ரத் உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் சென்ற படை திரும்ப வந்துகின்றது மதினாவுக்கு. மதினாவுக்கு வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். பிறகு ஹலீஃபாவாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இப்பொழுது மீண்டும் அந்த படை தயாராகின்றது ரோமுக்கு செல்வதற்கு. பிரச்சனைலாம் ஓஞ்சி ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, புது ஹலீஃபா தேர்ந்தெடுத்தாச்சு, புது ஹலீஃபாட்ட பையத்து உறுதிமொழி கொடுத்தாச்சு, எல்லாம் முடிச்சு இப்ப மீண்டும் அடுத்த படை ஆரம்பமாகின்றது அடுத்து புறப்படுவதற்கு. அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையிலே படை செல்வதை ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் ஆட்சேபனை செய்தார்கள். யார் ரசூலுல்லாஹ் சரியான முடிவா நீங்க எடுத்தது, கொஞ்சம் யோசிச்சுங்க, சின்ன பையன் அனுபவம் இல்லாத பையன் அவன் தலைமையில் அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லி. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்கமாக உசாமா பின் ஜெயித் தான் இதற்கு படையை தலைவை தாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்களோ, இதற்கிடையில் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வர்றாங்க. இப்போ சஹாபாக்கள் சில பேர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாங்க, இப்போ முடிவெடுக்கும் கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க, ஏற்கனவே உசாமாவை நியமிச்சதுல உங்களுக்கு ஆட்சேபனை உண்டு, அதனால இப்போ நீங்களே முடிவெடுத்துறீங்களே உசாமா வேணான்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய சபைக்கு வரவழைக்கிறாங்க. வந்த உடனே உசாமாட்ட சொல்றாங்க, உசாமாவே, தாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அமீராக நியமிக்கப்பட்டவர்கள், ஆனால் இப்போ வந்து அல்லாஹ் அந்த படையில் நானும் இருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உங்களை அமீராக நியமிக்கப்பட்ட அந்த படையில் நானும் ஒரு பிரஜையாக, நானும் ஒரு சோல்ஜராக வந்திருந்தேன், ஆனால் இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பை, ஹலீஃபாங்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுத்ததுனால நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முடிவை எக்காரணம் கொண்டு மாற்றுவதற்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாது, நான் மாற்றவும் மாட்டேன்,
ஆனா உங்கள்ட்ட ஒண்ணு என்ன கேக்குறேன்டா, இப்ப நான் ஜனாதிபதி ஆயிட்டதுனால இப்போ நான் உங்களோட படைக்கு வந்து தான் ஆகணுமா இல்ல நான் மதினால தங்கிடலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. உஸாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஏன்னா நீங்க தான் இப்போ எனக்கு தளபதி, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட உத்தரவு அப்படியே தான் இருக்குது, அதை மாத்திரத்துக்கு எனக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது, அது அருகதையும் கிடையாது. இப்ப என்ன பொறுத்தவரை நீங்க எனக்கு அமீர், நான் உலக மக்கள் எல்லாத்துக்கும் நான் அமீர் மூமினா இருந்தாலும் கூட எனக்கு நீங்கள் தான் அமீர் இந்த படைக்கு, அதனால உங்களுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது, அதனால நீங்கள் உத்தரவு கொடுத்தால் நான் வந்து இங்கே தங்கிடுறேன், இல்லை நீங்க வந்துதான் ஆகணும்டா நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உஸாமா பின் செய்த ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே, யார் அமீர் மூமின் அவர்களே, நீங்க இந்த நேரத்தில் மதினால இருக்க வேண்டிய அவசியம், பொறுப்பேற்ற நேரம் புதியுது, நிறைய பணிகள் இருக்கும், நான் போயிட்டு வரேன் துவா செய்யுங்கன்னு சொல்லி அது உஸாமா பின் செய்த ரதியல்லாஹு அன்ஹு புறப்பட்டு போயிடுறாங்க. அப்போ உஸாமா பின் செய்த ரதியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்ததிலே அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சேபனை இருந்தது. ஆனால் எப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு இறுதியாக முடிவெடுத்து விட்டார்களோ அதை அவர்களுடைய பொறுப்புக்கு வந்த பிறகும் கூட அதை மாற்றுவதற்கு அவர் தயாரா இல்லை. மாறாக அந்த அமீரிடத்திலே இவர்கள் பெர்மிஷன் கேட்கிறாங்க, நான் ஜனாதிபதி ஆயிட்டதுனால கொஞ்சம் மக்கள் மதினால இருக்க வேண்டியிருக்குது, எனக்கு வேலைகள்லாம் இருக்குது, இந்த வேலையை பார்த்து எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் தாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அமீரிடத்தில் பெர்மிஷன் கேட்கக்கூடிய அளவுக்கு அமீராக யார் நியமிக்கப்படுகின்றாரோ அவருக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்கு அதர் தபக சித்தியக் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய உதாரணம் பெரிய ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாகும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீராக தேர்ந்தெடுப்பதில் அனுபவசாலியா அறிவாளியா மிகப்பெரியவரான்னு பார்க்காம ஒரு சில சக்தியை ஒரு சில அருகதைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு நியமித்தார்கள். அந்த அருகதைகளை கொண்டவர் சிறிய வயதினராக இருந்தாலும் அவரிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பை கொடுக்க தயங்கவில்லை என்பதை நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி அதர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் உமர் ரதியல்லாஹு பஹ்ரைன் என்ற பகுதிக்கு அமீராக அனுப்புவதற்கு யாரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கிறாங்க சஹாபாக்கள், தன்னுடைய சகாக்கள்கிட்ட பஹ்ரைனுக்கு யாரை வந்து அமீராக கவர்னராக அனுப்பலாம் அப்படிங்கும் பொழுது உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, துல்லூனி அலா ரஜுலின் அஸ்தாமிலுஹு மின் அம்ரில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய ஒரு பிரச்சனைக்காக நான் ஒரு அமீராக நியமிக்கப் போகிறேன், அது யாரை நியமிக்கலாம் என்று நீங்கள் அபிப்பிராயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் சில பேர் சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நியமிங்க, அவங்க ஹலீஃபாவிற்கு தகுதியானவங்க அப்படின்ற உடனே அதர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹுவ தஈஃபுன், அவர் பலகீனமான ஆளு, இந்த ஹலீஃபா அமீர் பதவிக்கோ அல்லது கவர்னர் பதவிக்கோ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து உகந்த ஆள் இல்ல, ரொம்ப பலகீனமான ஆளு, ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக அவங்களால தீர்க்கமாக முடிவுலாம் எடுக்க முடியாது, வேற யாரும் சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்க கூட சகல் கேட்குறாங்க, எந்த மாதிரி ஆள் வேணும் விரும்புறீங்க நீங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து நல்ல தக்வாதாரி இறையச்சம் உள்ளவர் நல்ல மனுஷன், சொர்க்கத்தினுடைய சுபச்சை சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒரு ஆளு, அப்போ அவரை வேணாண்டா நீங்க எந்த மாதிரி ஆள் கேட்குறீங்க அப்படிங்கும் பொழுது அது உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் எந்த மாதிரி ஒரு அமீர் ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னா, ரஜுலுன் இதா காண அமீரும் அண்ணகும் ரஜுலும் எனவும், நான் தேர்ந்தெடுக்கும் மனிதர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர் அவருடைய அமீர் இருந்தால், அவர் வந்து ஒரு பிரஜையாகவோ அவருக்கு மேல் ஒரு அமீர் இருந்தால் காணக்க அண்ணகும் ரஜுலும் எனவும், அவர் எல்லாத்திலும் அவரும் ஒரு ஆள் மாதிரி சாதாரண ஆளா இருப்பார், அவர் எப்படி இருப்பாரு சாதாரண ஆளாக இருப்பார். ஒய்தா லம் யக்குன் அமீரகம், அவருடைய அமீர் இல்லை என்றால் காணக்க அன்னகும் அமீருலகம், இவர் அவர்களுக்கு அமீரை போன்று மாறிவிடுவார். அதாவது பொறுப்பு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு சொன்னா, அமீர் இருக்கும்பொழுது இவர் சாதாரண பிரஜை மாதிரி அமைதியாக உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அமீர் இல்லாத பட்சத்தில் மக்களை கண்காணிப்பதிலும் மக்களை தர்பியப்படுத்துவதிலையும் அவங்களை கண்ட்ரோல் பண்றதுலையும் அவங்களை வந்து சீர்படுத்துவதிலும் சரிபடுத்துவதிலும் ஒரு அமீருடைய வேலையை இவர் செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அதுக்கு தகுதியான ஆளு ஜியாத் இப்னு முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான், அவர்களையே நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு சொல்றாங்க, சதக்தும், நீங்கள் சொல்றது உண்மைதான், நான் ஜியாத் இப்னு முஆதை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு என்ன குவாலிஃபிகேஷன் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு இருக்கணும், எல்லாத்தமா நான் இருந்திருப்பாரு கூடாது, அந்த நேரத்திலே அந்த பொறுப்பை இவன் நிறைவேற்ற வேண்டும், யாருமே இல்லாட்டாலும் நான் நின்று அந்த பொறுப்பை நிறைவேற்றுவேன் அப்படின்னு நிறைவேற்றக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் இருக்குதோ அவங்க தான் அமீரா வரணுங்கிறாங்க. அதற்கு அவ்வளவு சித்தியாக ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அமீராக பொறுப்பெடுப்பவரை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மண் உள்ளிய ஷையம் மின் அம்ரில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளுக்கு யார் அமீராக பொறுப்பேற்கப்படுகிறாரோ,
யார் அமீராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றாரோ, உத்தியபி யோமல் கியாமத்தி ஹத்தா யூகிஃபரா ஜஸ்ரி ஜஹன்னம், அவரை மறுமையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நரகத்தினுடைய பாலத்தின் மீது கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். நரகத்தினுடைய பாலத்தின் மீது யாரு, யார் ஒரு சமுதாயத்திற்கு சின்ன விஷயத்துக்கோ பெரிய விஷயத்துக்கோ பள்ளிவாசலுக்கோ அல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அமீராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ, அமீராக பொறுப்பை வகிக்கிறாரோ, அவரை மறுமையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொண்டு வந்து யூகிஃபு அலா ஜஸ்ரி ஜஹன்னம், நரகத்தினுடைய பாலத்தின் மீது அவர் நிறுத்தப்பட்டு விடுவார். ஃபயின்கான முஹசினன் ஃபநஜா மின்ஹு, அந்த அமீர் அவருடைய அமீருடைய காலத்தில் அவருடைய இமாரத்துடைய காலத்தில் நல்லவராக செயல்பட்டிருந்தால், நல்ல மனிதனாக அல்லாஹுக்கு பயந்தவராக செயல்பட்டிருந்தால், பைத்துல் மால் காசுகளை வீண்வரியம் பண்ணாமல், பைத்துல் மால் காசை வந்து தவறான முறையில் பயன்படுத்தாம அவர் வந்து நல்லவராக அவர் நடந்திருந்தால், நஜா மின்ஹு, அதிலிருந்து அவர் வெற்றி பெற்று விடுவார். அந்த நரகத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த பாலத்தின் மீது நிக்க வைக்கப்பட்டிருப்பார். ஆனால் அதிலிருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருக்கு பாதுகாப்பை கொடுத்து விடுவான். முசியன், அவர் மட்டும் கெட்டவராக இருந்து பைத்துல் மால் பருத்தை அல்லது பைத்துல் மாலுடைய சொத்துக்களை அல்லது பொது சொத்துக்களை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடியவராகவோ அல்லது பள்ளிவாசல் சொத்துக்களை அநியாயமாக திங்கக்கூடியவராகவோ இப்படி ஹராமான காரியங்கள் செய்யக்கூடியவராக இருந்தால், அந்த பாலம் அவரை அப்படியே கீழே இழுத்துவிடும், நரகத்துக்குள்ளே இழுத்துவிடும். அந்த நரகத்துக்குள்ளே அவர் 70 ஆண்டுகள் வரை கீழே விழுந்து கொண்டே இருப்பார். 70 ஆண்டுகள் வரை கீழே விழுந்து கொண்டே இருப்பார். உதாரணமாக ஒரு 50 அடி எல்ஐசி எடுத்துங்க, எல்ஐசி சுமாராக ஒரு 100 அடி உயரம் வச்சுங்க, அந்த 100 அடி உயரத்திலேருந்து ஒருத்தன் கீழே குதிக்கிறாண்டா, அந்த எல்ஐசி உயரத்திலேருந்து கீழே வந்து சேர்றது எவ்வளோ நேரம் அவங்க, ஒரு 4 மணி நேரம் ஆகுமா, ஒரு 4-5 மணி நேரம் மேலே நிற்பார், கண்ணை மட்டும் கண்ணத்தில் கீழே நிற்பார், அப்படித்தானே? புவியீர்ப்பு சக்திங்கிறது அவ்வளோ வேகமானது, ஏன்னா இப்போ தான் மேலே அதுக்குள்ள கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ ஒரு சில வினாடிகளுக்குள் கீழே வந்து விழுந்துருவார், அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் எல்ஐசி பில்டிங்லேருந்து. அப்போ அவ்வளோ ஹைட்லேருந்தே 100 அடி 150 அடியில் இருந்து ஒரு சில வினாடிகளுக்குள் கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் பூமிக்கு வந்துடுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த மனிதர் அதாவது பைத்துல் மால் காசை அல்லது பள்ளிவாசலுடைய காசை, பொது சொத்துக்களை ஹராமானவரில் திண்டவர், பொது சொத்துக்களை தவறான முறையில் பயன்படுத்தியவர், இவர் அந்த நரகத்தினுடைய அடிக்கு சென்று கொண்டே இருப்பார். எவ்வளவு ஆண்டுகள், 70 ஆண்டுகள். 70 ஆண்டுகள் நரகத்தினுடைய அடிக்கு சென்று கொண்டிருப்பார். எவ்வளவு தூரம் போயிட்டே இருப்பாரு, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது கடுமையான வெப்பமாகவும் கடுமையான இருளாகவும் இருக்கும் அந்த பகுதி, அந்த பகுதிக்கு அவர் சென்று கொண்டே இருப்பார். 70 ஆண்டுகளுக்கு அந்த பாலம் அவரை நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிடும், புவியீர்ப்பு சக்தி மாதிரி அவரை நரகத்தினுடைய அடித்தளத்தை நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அமீர் பொறுப்பு ஏற்கக்கூடியவர் பைத்துல் மாலுடைய காசு விஷயத்திலையும் பண விஷயத்திலையும் மிகவும் பொறுப்பானவராக, நிதானமானவராக, நியாயமானவராக செயல்பட வேண்டும். அப்படி செயல்படவில்லை என்றால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரும் வேதனை இருக்கிறது என்பதையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு முறை ஒரு சஹாபியை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படைக்கு அமீரா அனுப்பி வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை என்னன்னு சொன்னா, ஒரு படை புறப்பட்டு சென்றால் அந்த படை திரும்பி வந்தவுடன் அந்த அமீரை கூப்பிட்டு கேட்பாங்க, எப்படி என்ன நினச்சி படையில் எது நினச்சி எது நினச்சி என்ன பண்ணீங்க என்னென்ன சம்பவங்கள் நினச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்பாங்க. அல்லது அந்த அமீரையும் கேட்பாங்க, சில சமயம் கூட போன பிரஜையிலையும் கேட்பாங்க, அவருடைய கருத்துக்களை கேட்பாங்க, போயிட்டு வந்த சம்பவங்கள் என்னாச்சுன்னு சொல்லி. அப்படி அந்த அமீரை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமீர்கிட்ட கேட்கற, கைஃப வஜ்ஜத்தல் இமாரா, உங்களுடைய அமீர் பொறுப்பு எப்படி இருந்துச்சு, எப்படி நடந்துகிட்டீங்க அப்படிங்கும் பொழுது அந்த சஹாபி சொல்றாங்க, குன்து க பாதில் கௌம், என் கூட வந்த மக்களிடத்திலே அவர்களில் ஒருவனாக நான் இருந்தேன், அவங்களையும் அவங்கள ஒருத்த மாதிரி இருந்தேன். நசல்தோ இதா நசலு, அவர்கள் எங்கேயாவது இறங்கினாங்கன்னா நான் அவங்களோட இறங்கிடுவேன், அவங்க பேச்சுக்கு மாட்டு சொல்ல மாட்டேன், பிரயாணத்தில் போறோம் கொஞ்சம் இலைப்பாருவோம் இறங்கினாங்கன்னா நான் அவங்களோட ஒருத்தனா இறங்கிப்பேன், சரி எல்லாம் கிளம்புங்க அப்படி எல்லாம் புறப்பட்டாங்கன்னா அவங்க புறப்பட்டாங்கன்னா நானும் அவங்களோட சிந்தனை பண்ணுவேன், புறப்பட்டுருவேன். அதாவது என்னுடைய அமீருங்கிற அந்த பதவியெல்லாம் காட்டாம நான் மக்களோட மக்களாக பழகினேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஹாதியில் இமாரத்தை, இந்த தலைமை பொறுப்பு என்பது, அமீர் பொறுப்பு என்பது, பாபு ஐதபின், அது சிரமங்களுடைய வாசலாகும். அமீர் பொறுப்பு என்பது சிரமங்கள் கஷ்டங்களினுடைய வாசலாகும். வல்லாஹி லா அமல் உலக ஒலி கைரிக்கு அபதா சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அமீர் பொறுப்பு என்பது சிரமங்களுடைய வாசல்னு சொல்லிட்டு, இல்லா மா இல்லா மன் அஸமல்லாஹு மின்ஹு, அல்லாஹ் யாருக்கு பாதுகாத்து யாரை லேசாக்கி விட்டானோ அவர்களை தவிர. சில பேருக்கு அமீர் பொறுப்புங்கிறது ரொம்ப லேசா இருக்கும்,
ஈஸியா வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு அது வந்து பெரிய பாரதூரமாக தலைவலியாக தலைக்கு மேல பெரிய பாரம் மாதிரி இருக்கும். யாருக்கு அல்லாஹ் லேசாக்கிட்டானோ அவர்களை தவிர இந்த அமீர் பொறுப்பு என்பது சிரமங்களுடைய வாசல் ஆகும் அப்படின்னாங்க. இதை கேட்ட உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, வல்லாஹி லா அமல் லக்க வலி கைரிக்க அபதன், யா ரசூலல்லாஹ், இனிமேல் அல்லாஹ்வே சத்தியமாக நீங்கள் சொன்னாலும் சரி உங்களுக்கு பிறகு யார் சொன்னாலும் சரி நான் அமீர் பொறுப்பு ஏத்துக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆ ஓகேண்டாரு. அந்த சிரமங்களை சொல்லி காட்டினோடனே அந்த சிரமங்களை நினைச்சு என்ன முடிவு பண்ணிட்டாரு, நீங்க சொன்னாலும் சரி உங்களுக்கு பிறகு இனிமே யார் சொன்னாலும் சரி அமீர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பால் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப அமீர் பொறுப்பு வேணான்னு சொல்லிட்டு உதறி தட்டு ஓடுறாரு, ஏன்னா அந்த அமீர் பொறுப்பில் உள்ள சிரமங்களை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. அந்த அடிப்படையில் அமீர் பொறுப்பு என்பது மிக முக்கியமான மிக மிக ஒரு நாசுக்கான பொறுப்பு. அந்த பொறுப்பை சஹாபாக்கள் மிகவும் அழகாக அற்புதமாக நிறைவேற்றினார்கள். இன்னும் அதை வந்து எவ்வளவு அற்புதமாக அந்த அமீர் பொறுப்பை தலைமை பொறுப்பை எப்படி நிறைவேற்றினாங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்கிறது இன்ஷால்லாஹ் விலாவாரியா நாளைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் ஒத்துக்காதனால அதிகமாக ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல, கொஞ்சமாக தான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். இதோட முடிச்சிருவோம், மீதி நேரத்தில் இன்ஷால்லாஹ் கேள்வி பதில் பண்ணுவோம். நாளைக்கு இன்ஷால்லாஹ் இதோட அதிகமாக ப்ரிப்பரேஷன் பண்ண நிறைய சொல்கிறேன் இன்ஷால்லாஹ். என்னிடம் 200,00,000 ரூபாய்க்கு NSE பாண்டு பத்திரம் உள்ளது. இதனுடைய மெச்சூரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்டில் வருடத்திற்கு 6 வருடத்திற்கு பிறகுதான் கையில் வரும். டபுள் அமௌண்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸ். வேறு வழி இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் 80cc. 80cc-யா என்ன பண்ண வேண்டியிருந்ததால் இதில் பணம் இன்கம் டேக்ஸிலிருந்து விடுபடுவதற்காக இன்வெஸ்ட் செய்தேன். பிறகு தேவைக்காக அந்த பாண்டு பேப்பர்ஸை அடமானம் வைத்து 2 லாக் லோனில் பணம் பேங்கிலிருந்து வாங்கியுள்ளேன். இந்த 2 லாக் ரூபாய்க்கு நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? முதல்ல இந்த டீலிங்கே ஹராமான டீலிங்கு. எல்ஐசியில் சேர்ந்தது, அப்புறம் பேங்க்லேருந்து இந்த பணம் வாங்கினது, அந்த பாண்டை வச்சது, எல்லாமே 100% ஹராமில் நடந்திருக்குது. இது எப்படி என்றால், நான் பகல் முழுவதும் கடுமையான கஷ்டப்பட்டு கடுமையான உடல் அலுப்பு என்னால் தாங்க முடியவில்லை. வீட்டில் போய் படுத்து பார்த்தேன், கொஞ்சம் உறங்கலாம் என்று உறங்க விடவில்லை, தூக்கம் வரவில்லை, உடல் வலி தாங்க முடியவில்லை. ஆக நேராக சாராய கடைக்கு சென்றேன், ஒரு 1/4 மில்லி சாராயம் வாங்கினேன். இப்பொழுது குடிக்கலாம் என்று நினைத்தேன். இப்பொழுது என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், இந்த சாராயத்தை பிஸ்மில்லா சொல்லி குடிக்கலாமா, பிஸ்மில்லா சொல்லாமல் குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இது. ஏன்னா நடந்து எல்லாமே ஹராமு, இதில் எங்கேயும் சக்காத்து எங்கேருந்து வரும்? அதனால் முதல்ல சம்பந்தப்பட்ட சகோதரர் தௌபா செய்யுங்க, அந்த இன்சூரன்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஆன ஏற்பாடுகள் செய்யுங்க. நீங்கள் கட்டின பணம் என்னவோ அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு மீதி பணம் வராதுன்னாலும் பரவாயில்ல, என்ன ஆள விடுப்பான வெளியே வர பாருங்க. அப்படியே மீதி பணம் ஏதாவது ப்ரீமியம் வந்தாலும் அந்த பணத்தை நஜீஸை எப்படி பாவிப்பீங்களோ அப்படி பாவிச்சு அதுலேயும் தௌபா செய்யுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா இல்லையாங்கிறத யோசிக்கலாம். நோன்பு வைத்திருக்கும் பொழுது வீசிங் வந்தால் பஃப் அடித்துக் கொள்ளலாமா? பஃப் அடிக்கிறது நல்லது இல்லைங்க, ஏன்னா நிச்சயமாக அந்த பஃப்பின் மூலமாக அந்த வாசனை அந்த கேஸ் வந்து தொண்டை வழியாக உள்ளே போகும். அதனால் வந்து பஃப் அடிக்கக்கூடாது. மேலே வந்து எக்ஸ்டீரியர் பாம், அதாவது மேலே தைலம் தடவலாம், மூக்கில் தைலம் தடவலாம், மூக்கில் கூட உரியலாம், தைலத்தை உரியலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த பஃப் அடித்து வாயில் பண்ண கூட, அது கிட்டத்தட்ட சிகரெட் புகை இழுக்கிற மாதிரி, அது சிகரெட் புகை இழுக்கிற மாதிரி பஃப் நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த கேஸ் என்னாகும், தொண்டை வழியாக உள்ளே தான் போகும். அதனால் பஃப் அடிக்கக்கூடாது. ஜின் தொழுகை விரிப்பை போர்த்தி கொண்டு அழுது துவா செய்வது போல் வீடியோ கிளிப்பிங் உள்ளது, இதன் பற்றி உங்கள் கருத்து என்ன? ஜின் தொழுகை விரிப்பை போர்த்தி கொண்டு அழுது துவா செய்வது போலா? யூடியூப்ல ஜின் இருக்குதோ, யூடியூப்ல எல்லாம் இருக்கும், எல்லா பலாயும். அதாவது ஜின்னு வந்து இதெல்லாம் அனிமேஷனுங்க, இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாதிரி இந்த டெக்னாலஜி வளர்ந்தது வந்து நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கும் இஸ்லாத்தை பரப்பதற்கு தானே தவிர, மூட நம்பிக்கைகளை வரப்பதற்காக அல்ல. பொய்யை பரப்புறதுக்கு, புரட்டை பரப்புறதுக்கு, வதந்திகளை பரப்புறதுக்கு, மூட நம்பிக்கைகளை பரப்புறதுக்கு இந்த டெக்னிக்கலை பரப்புறதுக்கான அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரல. அதனால இந்த மாதிரி அனிமேஷனாக நம்பாதீங்க, இதெல்லாம் பொய். இதெல்லாம் சுபு தொழுகையில் குனுத்து துவா ஓதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனுத்து ஓதினார்களா? சாஃபியம் அது அப்படி. எச்செயல்களையும் செய்யும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறோம், தொழுகையில் மட்டும் பிஸ்மில்லா சொல்வதில்லை ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகள் மூலம் விளக்கவும்.
அனஃபி மதுகபில். முதல் கேள்வியை சாஃபி மதுகபில் விளக்கணுமா, ரெண்டாவது கேள்வியை அனஃபி மதுகபில் விளக்கணுமா, பிராக்கெட் போட்டிருக்காரு. சுபு தொழுகையில் குனுத்து ஓதுங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா யுத்தம் நடந்த பொழுது சில நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் குரானை மனனம் செய்த ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எதிரிகளால் துன்புறுத்தப்பட்டு நயவஞ்சகத்தனமாக கடத்தி செல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் மீது சபிப்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய அருள் முஸ்லீம்கள் மீது இறங்குவதற்காகவும் ஃபஜ்ர் தொழுகையில் கொடுத்து ஓதுனாங்க. சில சமயங்களில் எல்லா தொழுகையும் ஓதிருக்கிறாங்க. பிறகு அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை கண்டிச்சாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திட்டாங்க. இப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் பெருமானா சல்லல்லா கொணுத்து ஓதுனாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த ஹதீஸ் அவங்களுக்கு கிடைச்சது, ஆனால் பின்னாடி நிறுத்தினாங்கிற ஹதீஸ் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் அந்த ஹதீஸ் படியே கொணுத்து ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஹயர் இப்போ நாம் வந்து கொணுத்து ஓதணுமா, தேவையில்லை, பெருமானா சல்லல்லா நிறுத்திட்டதுனால நம்ம கொணுத்து ஓதணுங்கிற அவசியம் இல்லை. சரி, ஒரு சாஃபி பள்ளியில் இமாம் கொணுத்து ஓதுறாரு, நாம் என்ன பண்ணலாம், அந்த நேரத்தில் போய் கலந்துக்கலாமா, இல்லை நான் ஓத மாட்டேன் அப்படி நிற்கலாமா அப்படின்ட்டா பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, இதா ஜுஹைல இன்னமா ஜுஹைல இமாமுல் ஏத்தம பி, இமாம் உங்களுக்கு அமைக்கப்பட்டதெல்லாம் எதற்காக வேண்டி தெரியுமா, நீங்கள் அவரை பின்பற்றுவதற்காக வேண்டித்தான். இமாம் என்ன செய்யறா அதை ஃபாலோ பண்ணிட்டுக்கோங்க. நான் ஷாஃபி இமாமு அனஃபி பின்னாடி நிற்கிறேன், அனஃபி இமாமும் ஷாஃபி பின்னாடி நிற்கிறேன் அதை பார்க்காதீங்க. அனஃபியா இருந்தாலும் ஷாஃபியா இருந்தாலும் இமாம் என்ன செய்கிறாரோ சொல்கிறாரோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் நம்ம கடமை. அதனால ஒரு ஷாஃபி ஒருத்தர் ஒரு அனஃபி இமாமுக்கு பின்னாடி தொழுகிறாரு, தொழுவும் பொழுது இமாம் குணுத்து ஓதலங்கிறதுக்காக இவர் கடைசியில் ரெண்டு சஜிதா செய்வார், இது எதுக்கு இது? அப்போ இமாமை பின்பற்றதில் என்ன அர்த்தம் இருக்குது? நீ தனியாக தொது போக வேண்டியதானே. இமாம் பின்பற்றினா அவர் என்ன செய்யறா செய்யற ரசூலா சொன்னா, இதா கப்பரப்ப கபீர், அவர் தக்பீர் சொன்னா நீங்களும் தக்பீர் சொல்லுங்க, இதா ரக்கா ஃபர்க்கவும் ஆகும் அவர் குச்சுன்னா நீங்களும் அவரோட சேர்ந்து குச்சிங்க, இதா சஜிதா ஃபஸ்ட்டும் ஆகும் அவர் சஜிதா செஞ்சா நீங்களும் அவரோட சேர்ந்து சஜிதா செய்யுங்க, இதா சல்லம சல்லிமும் அவர் சலாம் சொன்னா நீங்களும் சலாம் கொடுத்துருங்க, நபி சலாம் அவர் என்ன செய்யறா அப்படியே செய்யுங்க செஞ்சிருப்போங்க. அப்போ இமாம் என்பது நம்ம வந்து நம்ம இஷ்டத்தை நடப்பதற்காக அல்ல, இமாம் என்பது பின்பற்றப்படுவதற்காக. அதனால் நீங்கள் ஷாஃபி இமாமுக்கு பின்னாடி கொணுத்துவது, ஷாஃபி இமாம் கொணுத்துவதுனா பின்னாடி தொழக்கூடியவர் அவரும் கையேந்தி நிற்க வேண்டும், அதான் இமாம் ஃபாலோ பண்ணுற முறை. ஒருத்தர் அனஃபின்னு சொல்லிக்கிறவர் ஷாஃபி இமாம் பின்னாடி தொழுகிறாரு, ஷாஃபின்னு சொல்லிக்கிறவர் அனஃபி இமாம் பின்னாடி தொழுகிறாரு, இமாம் குணுத்து ஓதலங்கிறதுக்காக இவர் சஜிதா சகலம் செய்யக்கூடாது, இவர் குணுத்து ஓதக்கூடாது, இமாம் என்ன செய்யறோ அதை அப்படி செஞ்சுட்டு போயிடணும். எச்செயல்களையும் செய்யும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கிறோமே, தொழுகையில் மட்டும் பிஸ்மில்லா ஆரம்பிக்கல அப்படின்ட்டாங்க. பிஸ்மில்லா என்று சொல்வதை விட அல்லாஹ்வுடைய பெயர் கூறி ஆரம்பிக்க வேண்டும், இதான் ரசூலா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நினைவோடு எந்த காரியத்தையும் ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹு அக்பருங்கிறது அல்லாஹ் நினைவா இல்லையா? நினைவா இல்லையா? அதனால பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சாலும் தப்பு இல்லை, அல்லாஹ் அக்பர் சொல்லி ஆரம்பிச்சாலும் தப்பு இல்லை, ரெண்டுமே அல்லாஹ் நினைவு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, பெண்கள் பள்ளிக்கு செல்வதை தடுக்காதீர்கள் என்று ஹதீஸ் புகாரில் வருகிறது, பிறகு ஏன் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதில்லை? அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் பள்ளியில் போய் தொழுவதோடு உங்களுடைய வீடுகளை சொல்வது சிறந்தது, அபுதாரி ஹதீஸில் வருது. வீட்டிலே கூட அவர்களுடைய வெளி முற்றத்திலே தொழுவதை விட உள்ள உள்ள ஹாலில் தொழுவது நல்லது, உள்ள உள்ள ஹாலில் தொழுவதோடு அவங்களுடைய அறைகளில் போய் தொழுவது சிறந்தது, நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ பெண்கள் பள்ளிக்கு போகலாமாங்கிறது ஒரு ஆப்ஷன் தான், ஆண்களுக்கு தான் ஜமாத்தோடு தொழுவது வாஜிபே தவிர பெண்களுக்கு ஜமாத் தொழுகை வாஜிப் இல்லை, விருப்பப்பட்ட அவங்க போலாம். ஆனால் நபிசலாஜ் என்ன அட்வைஸ் பண்றாங்க, அவங்க பள்ளிக்கு போறதோட வீட்டு தொழுங்க அதான் சிறந்தது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் பெண்கள் ஏன் பள்ளிக்கு வர்றதில்லை அப்படின்னா, என்னவோ இவங்க பெண்களுக்கு தனியாக ஒரு பள்ளியை கட்டி வச்சு ஏசிலாம் போட்டு இவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம் அவங்க வராத மாதிரி. பெண் இந்த பள்ளியில் பெண்களுக்கு வழி இல்லை, அதனால பெண்கள் வரல. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, என்னைக்கு பெண்கள் பள்ளி வாசலுக்கு வர வேணும்னு கதவு சாத்திரமோ அவங்க நேரம் எங்க பின்னாங்க, தற்கால பின்னாங்க. நான் பள்ளிக்கு வந்து என்ன சேர்க்க மாட்டேங்கிறேன், அங்க பட்டுக்கம்ல வச்சிருவா, அம்மா தாயே வா வா வா, புர்க்காலம் கழட்டி வச்சிருவா, மல்லிகை போச்சிருவா, தலைநிறைய பூ வச்சிருவா, பவுடர் போட்டுவா, லிப்ஸ்டிக் போட்டுவா, அப்பதான் உன்ன பத்து நாலு பேர் வருவாங்க, எங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு அங்க வந்து பச்சை கம்பளம் வச்சு வரவேற்கிறாங்க. நம்ம கதவை அடைச்சோம், அங்க வரவேற்கிறாங்க, பெண்கள் இங்க வராம அங்க போக ஆரம்பிச்சாங்க. அதனால ஒவ்வொரு பள்ளியிலுமே பெண்களுக்கு என்று ஒரு தனி ஏற்பாடு செய்ய வேண்டும், அங்க பெண்களுக்கு தனி அமைப்புகள் செஞ்சு கொடுக்க வேண்டும், அது முறை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்துகள் அதிகமாக தொழுதில்லை என்று ஆயிஷா அறிவிக்கிறார்கள். அப்படின்னு நாம் 20 ரக்காத்துகள் தொழுது சரியானதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட அதிகமாக தொழலாமா? பல தடவை சொல்லியாச்சு, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும். அது எத்தனைங்க அது? அது என்ன தொழுக? தஹஜ்ஜு தொழுக. அது
இந்த 20 ரக்காத்துக்காரங்க 8 ரக்காத்துக்காரங்க போறா இது ஒரு பெரிய ஆதாரம் எடுத்து பாத்தீங்களா பாத்தீங்களா ஆயிஷா சொல்றாங்க 8+3 8+3 8 அட 8+3 தான்பா எந்த தொழுகை ஏன் இப்படி ஹதீஸ் அத எடுத்துங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் லோஹர் தொழுகை 4 ரக்காத் தான் தொழுதார்கள் பாத்தீங்களா பாத்தீங்களா ரசூலுல்லாஹ் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களில 4 ரக்காத் தான் தொழுதுறாங்க நம்ம வராவ 20 ரக்காத் தொழலாமா அட அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய தொழுகை என்ன தொழுகை நாம தொழுது என்ன தொழுகை இத்தனை பல தடவை சொல்லியிருக்கிறேன் இப்ப மறுபடியும் சொல்றேன் இந்த 8 ரக்காத் என்று சொல்லக்கூடியவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே இஷாவுக்கு பிறகு இந்த ஸ்பெஷல் தொழுகையை 8 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் அதீஸ் ஆதாரப்பூர்வமான சஹீஹான அதீஸோ நிரூபியுங்கள் நாளை முதலே மக்கா பள்ளியில் இன்ஷா 8 ரக்காத் ஆக்கிடலாம் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இது ஒன்றும் யாரும் எங்கிட்ட வரல யாரும் ஒரு அதீஸ் ஆதாரத்தில் நிரூபிக்கட்டும் நாங்க வந்து அது 5 லட்சம் தர தயார் 15 லட்சம் தர தயார் சொல்றது என்ற பணமும் கிடையாது அப்படி சொன்னா நாளைக்கு ஐடி ப்ராப்ளம் வந்து நிற்கும் அதனால நான் என்ன சொல்றேன்டா ஆதாரத்தோடு நிரூபிங்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதங்களிலே இஷாவுக்கு பிறகு ஸ்பெஷல் தொழுகை தொழுதார்களே அதுக்கு தராவின் பேர் வச்சுக்க தஹஜ்ஜுத் ஏதாவது பேர் வச்சுங்க அந்த தொழுகையை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத் தொழுதார்கள் அப்படின்னு சொல்லி அதிஸ் ஆதாரப்பூர்வம் கொண்டாங்க நாங்க மக்காவிலே நாளைக்கே 8 ரக்காத் தாக்கிறோம் அதை அதனால இதெல்லாம் சும்மா வீண் பேசியது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகை கட்டியிருந்தார்களா என்னென்ன கலரில் கட்டினார்கள் சிலர் பச்சை தலப்பாக கட்டுகிறார்கள் ஆதாரம் உண்டா சில பெரியார்கள் எல்லா நேரமும் தலப்பாக கட்டுகிறார்களே நீங்கள் பயானில் மட்டும் தலப்பாக கட்டுகிறீர்களே இது இல்லை நானா சொல்றேன் தலப்பா கட்டுறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான சுன்னத்துகள் ஒரு சுன்னத்துங்க பெருமாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் தலப்பாயோடு இருந்திருக்கிறாங்க எப்போதான் தொப்பியோடு இருந்திருக்கிறாங்க பல நேரங்களில் ரசூலுல்லாஹி தலப்பாயோடு இருந்திருக்கிறாங்க அதில் குறிப்பாக ஃபத்ஹை மக்காவின் பொழுது ஹதீஸ்கள் வருது மக்கத்து வெற்றியின் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது ஏறி மக்காவுக்குள் வெற்றி வீரராக நுழைந்தார்கள் அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலப்பாயை கட்டினார்கள் அப்படின்னு சொல்லி வெள்ளை தலப்பா கட்டிருக்காங்க கருப்பு தலப்பா கட்டிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டுமே சுன்னத்து வெள்ளை தலப்பாயும் சுன்னத்து கருப்பு தலப்பாயும் சுன்னத்து பச்சை தலப்பா பச்சை தலப்பா ஊரை ஏமாத்துறதுக்கு அது வெள்ளை தலப்பா ரசூலா கட்டுங்க அது சுன்னத்து கருப்பு தலப்பா கட்டுங்க அது சுன்னத்து இந்த பச்சை தலப்பா கட்டுறது பாருங்க இது பக்க ஃப்ராட் இவன் ஊரை ஏமாத்துறதுக்காக அந்த தர்கால போய் உட்காந்துட்டு பச்சை தலப்பா கட்டிக்கிட்டு அவுளியான்னு காட்டுறது இந்த பச்சை தலப்பா முதல்ல நல்லா புரிஞ்சுங்க பச்சைக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பச்சைக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அது மரம் செடி கொடியுடைய கலரு பிடிச்சா ஐயாவுக்கு மஞ்சள் கலர் பிடிச்ச மாதிரி அம்மாவுக்கு பச்சை கலர் பிடிச்சிருது அதனால அந்த அந்த வகையில அம்மாவுக்கு பிடிச்சதா இருக்கலாம் மற்றபடி இஸ்லாத்துக்கும் பச்சை கலருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைகளில் வெள்ளையாடை அதிகமாக விரும்பி இருக்கிறார்கள் வெள்ளத்தான் அதிகமாக போடுவாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து வெள்ளையாடை அணிவது பெருமானா ஸல்லல்லாஹு விரும்பி இருக்கிறாங்க தலப்பாய்கள் வெள்ள தலப்பாக கட்டிருக்காங்க கருப்பு தலப்பாக கட்டிருக்காங்க அதிசல வருது பச்சை ஆடை அணிஞ்சாங்க பச்சை தலப்பாக்கப்பட்டாங்க பச்சை ஜுப்பா போட்டாங்க எந்த விதமான ஆதாரமும் கிடையாது மூன்று லட்சம் மதிப்புள்ள இடம் வாங்கினேன் வீடு கட்டுவதற்காக ஆனால் ஒரு வருடம் ஆகிவிட்டது இன்னும் வீடு கட்டவில்லை என்னிடம் நகையும் இல்லை இதற்கு ஜகாத்து கொடுக்க வேண்டுமா இடமா காலி இடமா உங்களுடைய ஓன் யூஸ்க்காண்டி கிடந்தா அது ஜகாத்து கிடமா கிடையாது எஸ்டர்டே யூ டோல்ட் பிரேயிங் Jamaat in home will be getting to rewards of praying Jamaat but in masjid after the Jamaat if we other Jamaat Allah will give us Jamaat and going to masjid konja english la eludhuravanga konja puriyra maari eludhinga na periya english meedala kedaiyadhu edho tattaka pothiyana eludhi kooti konja welding panni konja tinkering panni kandupidichu idhan eludhirpaan kandupidichu padichiruven இது எனக்கு கண்டுபிடிக்க முடியல அதாவது ஜமாத்தோட பள்ளிவாசல்ல தொழுதான் நன்மை உண்டு அதனால வீட்டில் ஜமாத்தோட தொழுதுன்னா ஜமாத்து ஜமாத்து கூடினோம் ஆனால் பள்ளிவாசல தொழுது நன்மை கிடைக்காதுன்னு சொன்னீங்களே அதை பத்தி என்ன கேட்டிருக்காரு பட் இன் மஸ்ஜித் ஆஃப்டர் த ஜமாத் இஃப் வி அதர் ஜமாத் அல்லாஹ் வில் பி கிவ் அஸ் ஜமாத் அண்ட் கோயிங் டு மஸ்ஜித் ஆர் நாட் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்கள் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று அவசர அவசரமாக பள்ளிக்கு செல்கிறீர்கள் ஆனால்
பள்ளிக்கு சென்ற பிறகு பாக்குறீங்க ஜமாத் முடிஞ்சு போச்சு, வேகமா போறீங்க எவ்வளவு ஜமாத் பிடிச்சலாம்னு சொல்லி உள்ள நுழையிறீங்க, அந்த இமாம் நீங்க வேகமா வருது அவருக்கு தெரியுமா பாவம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்ட்டாரு. இப்ப என்ன உங்களுக்கு ஜமாத்துடைய நன்மை முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய நீயத்துக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் ஜமாத்துடைய நன்மை முழுமையாக கிடைக்கும். நீங்களா முடிவு பண்ணிட்டு, இன்னும் 3 நிமிஷம் இருக்குது, நம்ம இங்கேருந்து போறதுக்கு 2 நிமிஷம், சிக்னல்ல நின்ற 2 நிமிஷம், அப்ப உள்ள போனா ஒதுச்சது 1 நிமிஷம், அப்ப மீதி 5 நிமிஷம் தான் இருக்குது, மீதி 4 நிமிஷம், அப்ப இமாம் சலாம் கொடுத்துருவாரு அப்படின்னு நீங்களா அங்க உட்காந்துட்டீங்கன்னா ஜமாத்து நன்மை கிடைக்காது. இல்ல முயற்சி பண்ணுவோம் இன்ஷா போவோம் அப்படின்னு சொல்லி வேகமா புறப்பட்டு வர்றீங்க, வந்து பாருங்க ஜமாத்து முடிஞ்சு போச்சு. ஆன் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ஜமாத்தோட தொழுது நன்மை தர்றான், நீயத்தான் முக்கியம். அதனால நீங்க பள்ளிவாசல்ல வந்து 2வது ஜமாத்து நடத்தினா கூட அந்த ஜமாத்து நன்மை கிடைக்கும். முதல் ஜமாத்துக்கும் தான் ஜமாத்து நன்மை இல்லை, 2வது ஜமாத்துக்கும் ஜமாத்து நன்மை கிடைக்கும். ஆனால் 2வது ஜமாத் தொழுவதை வழமையாகவே ஆக்கிடக்கூடாது, டெய்லி 2வது ஜமாத்தே நடத்துறது இது முறை கிடையாது. அப்ப எதுக்கு முதல் ஜமாத்து? அப்ப நீ எந்த 2வது ஜமாத்து நடத்தினா அந்த நிமிடம் தொழுகை இழுத்து பின்னாடி தள்ளி வச்சு போயிடலாமே, அதை வழமையாக்க கூடாது. ஆ வந்தோம் தொழுவ முடிஞ்சு போச்சு, பை நீங்க தொழு நானும் தொழில் வைக்கும் ஜமாத்து தூரமா, 2 பேர் சேர்ந்து 3 பேர் ஜமாத்து தூதாங்க, இது தப்பு இல்லை, நன்மை கிடைக்கும் சொல்லலாம் ஜமாத்து நன்மை. முக்கியமான கேள்வி கேட்டுக்கிறாரு, நேர்ல வந்து கேட்டுங்க. இருபதாம் ரக்காத்திற்கு பிறகு இமாம் தராவி தொழுதை வைத்த இமாம் ஓதிய துவாவில் ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி என்று 2 முறை கூறினார் அப்படின்றால் என்ன? ஜஸாகல்லாஹு கைரா. இவரே அதை வித்தியாசப்படுத்தி எழுதியிருக்காரு, அரபியில் எழுதியிருக்காரு. ஆஜிலிஹின்னு முதல்ல ஐன வச்சு எழுதியிருக்காரு, அப்புறம் ஆஜிலிஹின்னு அப்புறம் அலிஃபை வச்சு கரெக்டாக எழுதியிருக்காரு. அப்போ இதிலிருந்தே 2 ஸ்பெல்லிங் மாறுபட்டதுனால அர்த்தம் மாறுபட்டு போச்சு வேற வேற. என்ன அர்த்தம்? யாழ்லா இன்னி அஸ்லாம் இனி அசலுக்கல் ஹைர ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி, யாழ்லா உன்னிடத்தில் நான் உடனடியாக வரக்கூடிய நன்மைகளையும் கேட்கின்றேன், தாமதமாக வரக்கூடிய நன்மைகளையும் கேட்கிறேன். ஆஜில் அப்படின்னா உடனே வர்றது, ஆஜில் அப்படின்னா தாமதமாக வர்றது. என்ன இது ரெண்டு ஒரே வார்த்தை சொல்றீங்கன்னா வேற ப்ரொனன்சியேஷன் வேற. ஆஜில் ஆஜில்னா ஐன், ஆஜில்னா உடனே நடக்கிறது, ஆஜில் அலிஃப் சொன்னா அது தாமதமாக நடக்கிறது. அப்போ அந்த துவாட அர்த்தம் என்ன? யாழ்லாம் எனக்கு உடனடியாக வரக்கூடிய நன்மைகளையும் நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன், தாமதமாக வரக்கூடிய நன்மைகள் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், எனக்கு தருவாயாக அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் கரீம் ரமலான் கரீம் எப்படிப்பட்ட சூழலில் எவ்வாறெல்லாம் கூற வேண்டும்? அல்லாஹ் உணவளிப்பவர்கள் சிறந்தவன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியமே இந்த உணவு எனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இது அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்தது என்று கூறினார். ஆனால் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும் பெற்றோர்கள் இந்த உணவு வாப்பா வாங்கி கொடுத்தார் என்று சொல்லித்தான் உணவு கொடுக்கிறார்கள், இது இஸ்லாமிய வழிமுறையா? என்னங்கிறது தெரியலையே. முதல்ல அல்லாஹ் கரீம், அப்புறம் ரசூல் கரீம், குர்ஆன் கரீம், ரமலான் கரீம், அப்புறம் அப்துல் கரீம், அகமது கரீம், முகமது கரீம், அது என்ன கரீம்னு தெரியல. அல்லாஹ் கரீமா, ரசூல் கரீமா, குர்ஆன் கரீமா, ரமலான் கரீம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்வாறெல்லாம் கூற வேண்டும்? இதோ இந்த வார்த்தையில கேட்கிறான்னு நினைக்கிறேன். குர்ஆன் கரீம்னா சங்கைமிக்க குர்ஆன் அர்த்தம், அல்லாஹ் கரீம்னா கண்ணியமிக்க அல்லாஹ்னு அர்த்தம், ரமலான் கரீம்னா சங்கையான ரமலான் அர்த்தம், வேற என்ன? ரசூல் கரீம்னா சங்கைக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம். இதுல என்ன கேட்கறாரு எனக்கு தெரியல. குழந்தைகளுக்கு வந்து தாயார் வந்து சாப்பாடு ஊட்டி வைக்கும் பொழுது அல்லாஹ் தந்தான்னு சொல்லாம இது வாப்பா வாங்கி தந்தான்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க, இது சரியான்னு கேட்கறாங்க, இது எப்படி சரியா இருக்க முடியும்? குழந்தைகளுக்கோ பெற்றோர் என்ன பண்ணும்? அல்லாஹ் தான் உனக்கு ரிசுக்கு தருவேன், அல்லாஹ் தான் உனக்கு வந்து நோயை குணமாக்குறவன், அல்லாஹ் தான் செய்யறாங்கிற அந்த அல்லாமே நம்பிக்கையை குழந்தைகள் ஊட்ட வேண்டும். அது மட்டுமல்ல குழந்தைகள் ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அந்த குழந்தைகளை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அந்த குழந்தைகளுக்கு அது செஞ்ச தவறுங்கிறத உணர்த்தி அது மார்க்க ரீதியான தவறாக இருந்தால் உடனே போய் போய் ஒரு முசலா எடுத்து விரிச்சு அல்லாட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ உடனே போய் ஓல் செஞ்சுட்டு போ, அல்லாட்ட மன்னி செஞ்சு தப்பு, அல்லா இனிமேல் செய்ய மாட்டேன், அல்லாட்ட மன்னிப்பு கேளு போ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குழந்தைகளுக்கு அல்லாவிடத்தில் தௌபா செய்யக்கூடிய குணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க பெற்றோருடைய கடமை. இது இதை விட்டுட்டு குழந்தை சாப்பிடலாம் பூச்சாண்டி வருவான், ஒத்தக்கண் மாயாவி வருவான், உன்னை அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவான், கடிச்சு தின்னுடுவான், இப்படிலாம் அந்த குழந்தைய போய் பயமுறுத்தினா கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆரம்பிச்ச பிறகு அம்மா அந்த புருடாவர்கள் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்றோம். அப்படிதானே குழந்தைகளுக்கு பொய் சொல்லக்கூடியதை கற்றுத்தரதே யாருன்னா பெற்றோர்கள் தான். ஃபோன் வரும், குழந்தை எடுக்கும், ஃபோனில் அத்தா இருக்காரான்னு கேட்கும், உனக்கு அத்தா வந்துட்டு இல்லைன்னு சொல்லு, குழந்தை சொல்லும் அத்தா இல்லைன்னு சொல்ல சொன்னாரு அப்படிங்கும். இவர் பொய் சொல்ல சொல்றாரு, ஆனா குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது, அதை அப்படியே உள்ளதை சொல்லும்.
அதனால குழந்தைகளுக்கு நாம் எப்பொழுதுமே வந்து பொய்யை வந்து பெரிய பாவமா அவர்களுக்கு காட்ட வேண்டும். கற்பனையான விஷயங்களை பொய்யான விஷயங்களை சொல்லி குழந்தைகள் பயமுறுத்தக்கூடாது. அந்த மாதிரி குழந்தை சாப்பிடல அடம்பிடிக்குதா என்ன பண்ணும், சைத்தான் வருவான், சைத்தான் வழி கெடுத்துருவான், சைத்தான் ரொம்ப மோசமானவன் சொல்லி சைத்தான் மீது வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும். இன்கம் டாக்ஸ் பேய்கள் சார்பாக கேட்கிறேன், என்னுடைய ஆண்டு வருமானம் 600,000 இருக்கிறது, வருடத்திற்கு ஒரு முறை நான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாவிட்டால் நிறைய பணம் இன்கம் டாக்ஸாக கட்ட வேண்டியிருக்கிறது, அதனால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் இன்சூரன்ஸ் ஏற்கனவே கேட்டவர்தான் நினைக்கிறேன், இன்சூரன்ஸ் பாண்டு டெபாசிட்டு மெடிக்ளைமு அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏடிசிசி ஏடிசிடி 90CD 90CC எல்லா பலம் எழுதியிருக்கிறாரு, உள்ள பிரிவுகள் அனைத்தும் ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் ஹராமாக உள்ளது. பிறகு நான் எப்படி ஐடியிலிருந்து தப்பிப்பது எப்படி? ஜக்காத் சதக்கா எதுவும் ஏடிசிசியில் வருவதில்லை, ஐடி பே பண்ணுவதும் இஸ்லாத்தில் இல்லை. ஏடிசிசி ஏடிசிடி லீகலான இன்வெஸ்ட்மெண்ட் அது என்று எது என்று கூறவும். முதல்ல இந்த ஏடிசிசி ஏடிடினா என்னென்ன சொல்லுங்க. நான் கேட்டிருக்கேன் பைக்கில் 100CC 150CC நான் கேள்விப்பட்டிருக்கேன் பைக்கில் இருக்குதுன்னு சொல்லி. இது இதில் என்ன ஏடிசிசிங்கிறாங்க ஏடிசிடிங்கிறாங்க. நான் அந்த அளவுக்கு பா சிதம்பரம் மாதிரியோ மன்மோகன் சிங் மாதிரியோ பொருளாதார மேதை இல்லை, என்னங்கிற முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அப்புறம் சொல்ல சொல்கிறேன். திரும்பவும் கேட்டிருக்காரு அவரு அதே கேள்வியே ஒரு 4-5 தடவை கேட்டிருக்காரு, எப்படியாவது இதுக்கு பதில் சொல்ற மாட்டாரா அப்படின்னு. தாய் நாட்டிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது, இந்நிலையில் நாம் ஓட்டு போடக்கூடாது என்கிறீர்கள், இந்த முரண்பாட்டை பற்றி எங்களுக்கு விளக்கம் அளித்தாக வேண்டும். மேலும் தாய் நாட்டிற்கு நாம் எந்த அளவு கட்டுப்பட வேண்டும், அதன் வரம்பு என்ன, மேலும் பில் இல்லாமல் பொருட்களை விற்பதோ வாங்குவதோ கூடுமா? தாய் நாட்டிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எந்த இடத்தில் சொல்கிறது என்று எனக்கு சொன்னால் அதை நான் மக்களுக்கு சொல்வதற்கு வசதியாக இருக்கும். இஸ்லாம் கூறுதுங்கிறீங்களா தாய் நாட்டு கட்டுப்பட சொல்லுதுன்னு சொல்லி, எங்க சொல்லுது இஸ்லாம் அதை சொல்லுங்க கொஞ்சம் எனக்கு. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இல்ல சஹாபாக்கள் சொன்னாங்களா, இல்ல இமாமங்கள் சொன்னாங்களா, அறிஞர் யார் சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் எடுத்து காட்டினீங்கன்னா அதை நான் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால எப்ப இஸ்லாம் வந்து தாய் நாட்டிற்கு கட்டுப்பட்டாக வேண்டும், தாய் நாட்டுக்கு வழிபாடு நடக்க வேண்டும், தேசிய என்ன சொல்றது தேசிய உணர்வு இருக்க வேண்டும், தேசப்பற்று இருக்க வேண்டும், எங்க சொல்லுச்சு இஸ்லாம்? ஒரு மண்ணாங்கட்டி பற்றும் தேவையில்லை, தேசப்பற்று ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரபுல்லான சொல்றது என்னக்கா, தேசங்கிற எல்லப்படுறது யாருங்க, கூடப்படுறது யாருங்க, மனுஷனா அல்லாவா? தேசம் எல்லை கொடுப்படுறது யாருங்க? கச்சத்தீவுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு, கச்சத்தீவுக்கு அந்த பக்கம் இலங்கை, கோடுபடுது யாரு? வாகான் சொல்லி நடுவில் எல்லையை போட்டு அங்க கரண்ட் வெளியே வச்சு வாகா எல்லைக்கு இந்த பக்கம் வந்துட்டா நீ இந்தியன் ஆயிடுவே, வாகா எல்லைக்கு அந்த பக்கம் போயிட்டா நீ பாகிஸ்தானியன் ஆயிடுவே, இந்த எல்லை கொடுப்படுது யாரு, மனுஷனா அல்லாவா? சரி புரியலையா? அப்ப மனிதன் போட்ட எல்லை கோடு நாம எங்க மதிக்கணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் குளோபல் பிரதர்ஹுட், யூனிவர்சல் பிரதர்ஹுட், உலகளாவிய சகோதரத்துவம், உலகத்தில் எந்த மூலையில் வசி மனிதன் வசித்தாலும் அந்த மனிதனை மதிக்கக்கூடிய மனிதநேயம், இதைத்தான் இஸ்லாம் கத்துக் கொடுக்குது. நம்ம ஒரு போலித்தனமான தேசப்பற்று வச்சுக்கிட்டு அப்படியே அந்த எல்லைக்கு இந்த பக்கம் நின்றா அப்படியே நமக்கு வந்து தேசப்பற்று வந்துருமா, நம்ம இந்தியன் ஆயிடுவோமா, அந்த பக்கம் விட தேச துரோகி ஆயிடுவோமா? ஏங்க எல்லாரும் இந்தியா தானே, இந்தியர்கள் தானே, ஒரு இந்தியனுக்கு இந்த இன்னொரு இந்திய குடிக்கிறது தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, அப்புறம் என்ன மண்ணங்கடி தேசப்பற்று? ஓகேனகல் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லையாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, தமிழ்நாட்டை சுத்தி எத்தனை ஆறு ஓடுது அத்தனை ஆத்துலயும் பிரச்சனை. ஒரு நான் ஒரு மாநிலத்துக்காரன் ஆடா அவனும் இந்தியன், யூ ஆர் ஆல்சோ இந்தியன், மை ஆல்சோ இந்தியோ, ஐ ஆல்சோ, ஐ எம் ஆல்சோ இந்தியோ, இந்த அப்படி தண்ணி யாரும் தர்றது இல்லை. அங்க நான் கன்னட, நான் மலையாளி, நான் தெலுங்க, நான் ஆந்திரா, நான் தமிழ் தானே பாக்குறீங்க, அப்புறம் என்னத்த மண்ணாங்கட்டு தேசபக்தி வந்துருச்சு? அதனால தேசப்பற்று தேசபக்தி என்பதே ஒரு போலித்தனம், அதற்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஹுப்புல் வத்தனி நிஸ்புல் ஈமான், சொந்த நாட்டை நேசிப்பது ஈமானுடைய பாதி அப்படின்னு யார் சொன்னது? யார் சொன்னது? நான் கூட தான் சொல்லுவேன் அரபியில, தெரிஞ்ச இங்கிலீஷ்லயும் சொல்லுவேன். யார் ரசூலுல்லாஹ் சொல்ல இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அது, ஹப்புல் வத்தனி நெஸ்புல் ஈமான், சொந்த தாய் நாட்டை நேசிப்பது ஈமானுடைய பாதி என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் யார்ட்ட சொன்னாங்க? பச்சை பொய், அப்படி ஒரு அதிசயம் கிடையாது. அதனால தாய் நாட்டை நேசிக்கணும், நாய் நாட்டை நேசிக்கணும் அவசியம் கிடையாது. பொருட்களை கடனுக்கு கொடுப்பதனால் அதன் விலையை அதிகப்படுத்தி விற்பது கூடுமா? கூடும் என்றால் நார்மலாக இருக்கும் விலைக்கும் கடனுக்கும் விலைக்கும் வித்தியாசம் உள்ளதே, எப்படி அழைப்பது? அந்த வட்டி ஆகாதா? வட்டி தான் அது,
கேஷுக்கு வாங்கினா இந்த ரேட்டு, கிரெடிட்டுக்கு வாங்கினா இந்த ரேட்டுன்னு சொல்லி டபுள் ரேட் ஊற்றி வச்சிங்கன்னா அது வட்டி தான் அது. ஆ என்ன என்ட்ரு, நீங்கள் கேஷுக்கு வாங்கினாலும் கிரெடிட்டுக்கு வாங்கினாலும் ஒரே ரேட்டு தாங்க, என் ரேட்டு இதுதான். ஆ கேஷை கொடுத்துட்டீங்கன்னா நான் கேஷ் டிஸ்கவுண்ட் தருவேன் உங்களுக்கு. அது ரெண்டு ரெண்டு கிட்ட ஒரே மாதிரி தாங்க, என்ன வித்தியாசம் புரியுதுங்களா? கேஷ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஆயிரம் கையோட கேஷ் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா தான், ஆனால் கிரெடிட்னா 1200 ரூபா. இப்படி சொல்றது வட்டி ஹராம் கூடாது இல்லைங்க. நீங்க கையில் வாங்கினாலும் சரி, கேஷ் கொடுத்தாலும் சரி, கிரெடிட் வாங்கினாலும் சரி, 1200 ரூபா தான் என் விலை. என் விலை எவ்வளோதான்? 1200 தான். ஆ நீங்க கேஷ் கொடுத்தீங்கடா எனக்கு, நான் சந்தோஷமா என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு 10% 20% டிஸ்கவுண்ட் தருவேன். 1200 ரூபா போல 1000 ரூபாய்க்கு தருவேன் கேஷ் கொடுத்தீங்கடா. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. கேஷ்னா இந்த விலை, கிரெடிட்னா இந்த விலை, டபுள் விலை மார்க்கத்தில் அனுமதி இல்லை. குகை மனிதர்களின் ஏற்றில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? இதை பற்றி இயேசுநாதனின் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ற புத்தகத்தை படித்தேன், புரியாத காரணத்தினால் விளக்கம் தேவை. அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கும் கொண்டு வாங்க, நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். அல்லாவிற்கு உறுப்புகள் உள்ளதா கூறவும். அல்லாவுக்கு உறுப்புகள் இருக்குதா அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் குரானில் சொல்கிறான், குல்லு மன அலைகா ஃபான் வயபுகா வஜுஹு ரப்பிக்க தில் ஜலாலி வல்லிக்கிறாம். உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும், அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டும்தான் நிலைத்திருக்கும். அப்ப இதுல என்ன தெரியுது, அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது, முகம் இருக்குதா தெரியுது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொன்னா, எதுல்லாஹி ஃபௌகா ஐதீஹிம், நபியே இன்னமா யுபாயிஉனக, இன்னமா யுபாயு, இன்னல்லதீன யுபாயிஉனக, இன்னமா யுபாயிஉன அல்லாஹ். உங்களிடத்திலே அந்த மரத்தடியில் ஹுதைபியா உடன்படிக்கையிலே உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்தார்களே, நபியா அவர்கள் உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்யவில்லை, அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள் சொல்லிட்டு, எதுல்லாஹி ஃபௌகா ஐதீஹிம், அவருடைய கைகளின் மீது அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. அப்ப இதுல என்ன தெரியுது, அல்லாஹ் என்ன இருக்குது, கை இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஃபி தன்னி அப்தி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருவேன். அவன் என்னை நோக்கி ஓடி வந்த நிதானமாக வந்தால் நான் அவனை நோக்கி விரைந்து வருவேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன்டா, அப்பா அல்லாஹ் என்ன இருக்குதுங்க, கால் இருக்குது. இந்த மாதிரி ஹதீஸ்கள் ஆயத்துக்கள்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு உறுப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. அப்ப அல்லாஹ்வுக்கு உறுப்புகள் இருக்குதா இல்லையா, இதுல அறிஞர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது. அறிஞர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அல்லாஹ்வுக்கு உறுப்பு இருக்குதா இல்லையாங்கிறதுல. ஆனா பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்றாங்கடா, அல்லாஹ்வுக்கு உறுப்பு இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிஸ்லாம் சொல்றாங்க, ஆனால் அந்த உறுப்பை நம்மால் பார்க்க இயலாது. அல்லாஹ்வுடைய உருவத்தை நம்மால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அது எங்க பார்க்கலாம், மறுமையில போய் பார்க்கலாம். அதான் சொல்றாங்க, உலக வஜுவும் லாக்க வஜிகனா, அவனுக்கு முகம் இருக்கிறது ஆனால் நம்முடைய முகத்தை போன்றல்ல. உலக ஐதீன் லாக்க ஐதீனா, அவனுக்கு கை இருக்குது ஆனால் நம்ம கையை மாதிரி இல்ல. உலக அர்ஜுனும் லாக்க அர்ஜுனா, அவனுக்கு கால்கள் இருக்குது நம்ம கால மாதிரி இல்ல. அவனுக்கு ஏதோ ஒரு ஷேப்ல உருவம் இருக்குது, அது என்னங்கிறது சில மறுமையெல்லாம் தெரியும், இப்போ உலகத்துல தெரியாது அப்படிங்கிறது சில நல்ல விசேஷமான அறிஞர்களுடைய கருத்து. இன்று வித்ரு தொழுகையில் முதல் ரக்காத்தில் சூரா ஒன்று ஓதினீர்கள், இன்னைக்கு நான் ஓதிலே, நேத்து வந்து கேள்வி நினைக்கிறேன். பெரும்பாலும் அந்த சூராவை ஜும்மா தொழுகையிலும் பெருநாள் தொழுகையிலும் தான் ஓதுகிறீர்களே, என்ன அந்த சூராவுக்கு மட்டும் முக்கியத்துவம், அதன் தமிழ் அர்த்தம் என்ன? சப்பிஹஸ்ம ரப்பிகல்லதி ஆலா அலல்லதி கலக்கஃப சவ்வாங்கிறது அந்த சூரா. இந்த சூராவை பெருமானா சல்லல்லாஹு பெரும்பாலும் ஜும்மாக்களிலும் பெருநாள்களிலும், அதே மாதிரி வெள்ளிக்கிழமையினுடைய இஷா, வியாழக்கிழமையினுடைய இஷாவிலும், வியாழக்கிழமை இஷாவிலும், வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலும், பெருநாள் தொழுகைகளிலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சபீஸ்ம சூராவை ஓதியிருக்கிறாங்க. சில சமயங்களில் வித்ரு தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காத்தில் சபீஸ்ம சூராவும், ரெண்டாவது ரக்காத்தில் குல்லுல்லாஹது, மூணாவது ரக்காத்தில் குல்லோது ரபில் ஃபலக், குல்லோது ரபின் நாஸ், குல்லோது குல்லுல்லாஹது, மூணு சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்கிறாங்க அப்படின்னு சில அறிவிப்புகள் ரிவாயத்துகள் இருக்குது. அதனால் இந்த சூரா வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான சூரா, அதனால் பல்வேறு முக்கியமான காலகட்டத்தில் ஓதுனாங்க, அதனால் நம்மளது ஓதுறது சுன்னத்து. இந்த சூராக்கு என்ன அர்த்தம் சொல்லி தர்ஜுமா எடுத்து பார்த்து, குரான் தர்ஜுமா எடுத்து பார்த்துங்க. இப்பொழுது கிலாஃபத் அமைந்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்கு தகுதியானவர்கள் யார்? நான் தாங்க. இன்றைக்கு சூழ்நிலை என்னுடைய பார்வையில் யாருமே தகுதியானவங்களா இல்லை. ஒருத்தர் இருக்கிறாரு இன்ஷா அல்லாஹ், அவர் ஹயாத்தா நல்லபடியா இருந்து உடல்நலம் ராகத்தாயி மக்களுக்கு மத்தியில் வெளியே வந்தாருன்னா இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அந்த கிலாபத்தை சகதி இருக்குது. அவர் யாருன்னா உசாமா பின் ஜெயித் இல்ல லாதின்,
அல்லாஹ் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை நல்ல திருகாத்தையும் கொடுப்பானாங்க. எப்ப பார்த்தாலும் ரம்சல் உசாமா பத்தி பேசுறீங்க, ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, ஏதோ உங்களுக்கு அவர் தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சாலோ, இல்ல குறிப்பெடுக்கிற உளவுத்துறைக்காரங்க நினைச்சாலோ, இல்ல பாத்துட்டு இருக்க நினைச்சாலோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உள்ள ஹக்கா அதுதான். இன்னைக்கு அரபு நாட்டுக்காரன் எவன் இல்லாமோ எப்படி எப்படிலாமோ அவனுடைய சொத்துக்களை, அவனுடைய பங்களாக்களை, அவனுடைய மனைவி மக்களை, அவனுடைய சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய சொத்துக்களை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன்னுடைய வசதி வாய்ப்புகளை இழந்து, எல்லா விதமான நியமத்துகளையும் எல்லா விதமான அருட்கொடைகளையும் இழந்து, ஒரு காட்டிலையும் மேட்டிலையும் கல்ல தின்னுக்கிட்டு புல்ல தின்னுக்கிட்டு அங்கே அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு இருக்கின்றாரே, இன்னைக்கு அவர்தான் உண்மையான தியாகத்திற்குரியவர், தியாகம் செய்வதற்கு தகுதியானவர். வில்லியாசரத்தை அப்படி பார்த்தா அங்க குண்டு வச்சாரு, இங்க குண்டு வச்சாரு, ரெட்டை கோபுரத்தை உடைச்சாரு, மூணு கோபுரத்தை உடைச்சாரு, நாலு கோபுரத்தை உடைச்சாரு. யார் உடைச்சது? அவர் என்னைக்கா நான் உடைச்சேன் சொன்னாரா? எதிரிகள் அயோக்கியம் ஆயிலம் சொல்லிட்டு இருப்பான், அதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? நிச்சயமா உசாமா பின் லாடன் தீவிரவாதி கிடையாது, அவருக்கு அல்லாஹ் நல்ல நிலையை ஏற்படுத்துக்காடு துவாசி வருஷம்லாம். அடுத்த இரண்டு கலீஃபாக்கள் பற்றி விரிவாக சொல்லவும் தயவு செய்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆனால் கலீஃபாக்களை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிற சிடிகள் இருக்குது, டவுன்லோடில் இது வெப்சைட்டில் இது டவுன்லோட் பண்ணிக்கங்க. சிடி விட்டுருக்கு தான் வாங்கிக்கிங்க வேணுங்கிறவங்க. ஃபஜ்ர் தொழுகை முடித்துவிட்டு லோஹர் பாங்கு கேட்கும் வரை தூங்குவது நோன்பு முறிவதற்கு வாய்ப்பாக இருக்காதா? இப்போதான் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அரபுக்காரங்க நோன்பு என்னன்னு சொன்னால், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ப்ரைவேட் ஆஃபீஸ்லேருந்து ப்ரைவேட் கடைகள்லேருந்து எல்லாருமே நோன்பு காலத்தில் சாயந்தரம் 5 மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பமாகும். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பமாகும். ஆரம்பித்து மகளிர் பிறகு இஃப்தார் நோன்பு தந்துட்டு மகளிர் தொழுதுட்டு தராவி தொழுதுட்டு விடிய விடிய ஆஃபீஸ் நடக்கும். எல்லா ஆஃபீஸும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ப்ரைவேட் எல்லாமே கடை விடிய விடிய நடக்கும். விடிய காலம் சஹரம் முடிச்சுட்டு ஃபஜ்ரம் முடிச்சுட்டு அதோட கடையும் க்ளோஸ் பண்ணுறவங்க, ஆஃபீஸும் க்ளோஸ் பண்ணுறவங்க போய் படுத்துருவாங்க. படுத்துட்டு லோஹருக்கு எழுந்திருக்கிறவங்க எழுந்திருப்பாங்க, சில பேர் லோஹரும் தொழுவாமல் அஸ்தருக்கு எழுந்திருக்கிறவங்க எழுந்திருப்பாங்க. இதுதான் அரபுக்காரங்களை இன்றைக்கும் உள்ள நடைமுறை. நோன்பு காலம் வந்துட்டா அதனால் இது வந்து ஒரு ஃபஜ்ர் பாங்கு படுத்தோம்னாக்கா லோஹர் பாங்க் கேட்குறவங்க தூங்குறது பெரிய பாவம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் ரொம்ப ஓவராக தூங்காதீங்க, உடம்புக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். ஒரு அளவுக்கு தான் தூங்கணும். மக்கா பள்ளியில் டாய்லெட் ரொம்ப அழகாக கட்டப்பட்டிருக்கிறது, இன்னும் ஏசியும் போடுவீர்கள், ஆனால் பார்க்கிங் செருப்பு வைக்க ஒரு ஆர்டராக இல்லை, பள்ளி என்ட்ரன்ஸில் முழுமையாக மண்ணாக இருக்கிறது. இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வர்றோம், அவசரப்படாதீங்க. பார்க்கிங் இன்ஷால்லா ஏற்பாடு பண்ணுறோம், உங்கள் செருப்பு வைக்கிறதுக்கு ரேக்குக்கு இன்ஷால்லா ஏற்பாடு பண்ணுறோம். முன்னாடி இன்ஷால்லா ஹவுல் வரப்போகுது, மக்காபல்ல ஹவுது இல்லைங்கிற குறை நீக்கிறதுக்காண்டி அப்படியே டாய்லெட்டும் ஒதுச்சு வச்சுட்டு ஹவுதில் ஒதுச்சு வச்சுட்டு இப்படி வர்ற மாதிரி ஒரு ஹவுதும் கட்டுறான்னு இருக்கோம். இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கோம். வாசலில் மண்ணாக இருக்குதுனாக்கா ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து போனால் என்ன மண்ணாக இல்லாமல் இருக்குமா? எத்தனை தான் பெருக்குவாங்க? இதெல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. இன்ஷால்லா சில பேர் ஒதுச்சிற நேரத்தில் தண்ணி வரல, டாய்லெட்டில் தண்ணி வரல அப்படின்னா என்னையா பள்ளி நிர்வாகம் பண்ணுறீங்க? சுண்ணா படித்தா போதுமா? தண்ணி வர வேண்டாமா? அங்கே பிளம்பர் வேலை நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் மாத்திரம், டேங்கெல்லாம் மாத்திரம், ஓவர் டேங்க் பிளாஸ்டிக் டேங்க் இருந்துச்சு அதை அடிக்கடி உடையுதுன்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரீட்லேயே டேங்க் கட்டியாச்சு, அதை மாத்துறாங்க கொள்றாங்க. எப்பமா ஒரு நாள் அந்த மாதிரி ஆகுறது இழப்பு. அந்த பொறுமை கூட இல்லாமல் சகிச்சுக்க முடியலனா அப்புறம் நாமளை என்ன சொல்றது? நம்மள என்ன பெரிய பள்ளியா, பெரிய லைட்டு போட்டாங்களாம், ஏசி போட்டாலும் ஒழிச்சு தண்ணி இல்லை. ஆனால் ஏன் இல்லைங்க? பிளம்பர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் அவன் சொல்லியிருக்கேன், முடிஞ்ச வரலாம் தொழிலாளிக்கு டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு வேலை பார்ப்போம்னு சொல்லியிருக்கோம். அவன் தவிர்க்கவே முடியலங்கிற பட்சத்தில் கொஞ்சம் தைத்தியை நிறுத்திட்டு தான் வேலை பண்ணி ஆகணும். அவனுக்கு லோகர் நேரமா, தொழு நேரமா, அசர் நேரமானு தெரியுமா அவனுக்கு? இதை கூட குழாயில் தண்ணி வராட்டாலும் என்ன பண்ண நேரத்தில் டக்குனு ட்ரம்லையோ பாத்திரங்களையோ பிடிச்சி வச்சு ஒழிச்சுட்டு ஏற்பாடு பண்ணிடுறோம். இந்த அளவு கூட பொறுமை இல்லாட்ட என்ன அர்த்தம்? அதனால இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கிறோம், துவா செய்ய இன்ஷால்லா. ஆஃபீஸில் நின்று கொண்டுதான் சிறுநீர் கழிக்க வேண்டியது, உட்கார்ந்து கொண்டு கழிப்பதற்கு வாய்ப்பில்லை, ஆகையால் இது சரியா விளக்கவும். ஏன் டாய்லெட் உள்ள போயிடுங்க, டாய்லெட் உள்ள போங்க, உங்களுடைய ஆடைகளை முழுமையாக ரிமூவ் பண்ணிட்டு தாராளமாக உட்கார்ந்து செஞ்சுட்டு வாங்க. நான் கேட்குறேன், சரி டாய்லெட்டோ இல்லை நின்றுக்கிட்டு தான் ஒன்றுக்கு அடிக்கணும் அப்படின்ட்டா டூ பாத்ரூம் வந்துட என்ன பண்ணுவீங்க? நின்றுகிட்டே வா, அது நின்றுகிட்டே வா, அதுக்கு டாய்லெட் இருக்கும்ல, தாராளமாக செய்யலாம். அதாவது இதெல்லாம் தூகின சாகித்தோ பார்த்தே ஹசாருகே, உங்களுக்கே விருப்பம் இல்லை என்றால் ஆயிரக்கணக்கான சாக்குகளை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால பாத்ரூம் உள்ள போய் டாய்லெட்டில் போய் ஒழுங்காக உட்கார்ந்து தான் சிறுநீர் கழிக்கணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னுட்டு ஒண்ணு கடிச்சிருக்காங்களே, ஹதீஸ்ல வருது அத்தநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபாத்தத கொமின் ஃப பாலகாயிமா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவுமுடைய குப்பைமேட்டு பகுதிக்கு வந்தார்கள், அங்கே நின்று கொண்டு சிறந்து கழித்தார்கள் வருதே அப்படின்னா, அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான மூட்டு வழி உட்கார முடியல அவங்களால, அதனால் நின்று கொண்டே சிறந்து கழித்தார்கள். அது நிர்பந்தம். இன்னைக்கு உங்களுக்கு மூட்டு வழி இடுப்பு வழி முதுகு வழி நின்றுட்டே போக தப்பு கிடையாது. சென்னை நகரில் பெண்கள் விடுதியில் முஸ்லீம் சகோதரிகள் சுமார் 500 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் தொழுகையும் மற்றும் முஸ்லீம் சூழ்நிலையில் வாழ இயலாது. ஆகவே தயவுசெய்து முஸ்லீம்களால் நடத்தப்படும் முஸ்லீம் சகோதரிகளுக்கு தங்கும் விடுதிகள் நடத்தினால் அவர்களுக்கு தொழுகையும் முஸ்லீம் சூழ்நிலையில் வாழக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இதில் நேரடியாக 20 பெண்களுக்கு வேலைப்பு வாய்ப்புகள் உள்ளன. மறைமுகமான முறையில் சில்லறை கடைகள் மூலம் 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் உள்ளன. தங்களால் இந்த விடுதி நடத்த அல்லாஹ் உதவி செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நகம் வைக்கலாமா வைக்கக்கூடாதா? நகம் 40 நாளைக்கு மேல் வைக்கக்கூடாது என்கிறார்களே, நகம் வளர்க்கலாமா? நகம் வைக்கலானக்க வச்சுதான் ஆகணும், நகத்தை ஃபுல்லாக பிடுங்க முடியாது, வச்சுதான் ஆகணும். வளர்க்கலாமா வளரக்கூடாது? நகத்தை இவ்வளோ பெருசாக வளர்த்துட்டு அதில் டிசைன் டிசைனாக அது என்னது நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு, இதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. நெயில் பாலிஷ் போடுறதுக்கோ நெயில் வளர்ப்பதற்கோ மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, நபிசலாம் சொன்னாங்க அப்பப்போ நெயில் கட்டுற வச்சோ இல்லை கத்தியை வச்சோ உங்கள் நகங்களை கத்தரித்து விடுங்கள், கத்தரித்து ரசூலோட சுன்னத்து. அதுக்கு மாற்றமா நகரத்தை பெருசாக வளரக்கூடாது. என் மகள் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி மகன் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கின்றான். அவனை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆக்க வேண்டும் என்றுதான் இவ்வளவு காலம் நினைத்திருந்தேன். ஆனால் கொஞ்ச நாட்களாகவே அவனை ஒரு நல்ல அரபி மாதிரி சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு. உங்களுடைய அரபி உச்சரிப்பு, பேச்சு, விளக்க உரை, பட்டப்படிப்பு இவற்றையெல்லாம் கண்டு வியக்கிறேன். நீங்கள் படித்த தேவபந்து மதரசாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதில் எந்த வயதில் சேர்க்க வேண்டும், எத்தனை வருடங்கள் படிக்க வேண்டும், பிறகு பட்டப்படிப்பு படிக்கலாமா, எவ்வளவு செலவாகும் என்பதை தெளிவாக கூறுவீர்களா? இன்ஷா அல்லாஹ் தனியாக வாங்க, அல்லாஹ் உங்கள் நியத்தை கபூல் செய்வான். எப்படி எந்த மதரசாவில் சேர்க்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், அவசரப்பட்டு 4ஆம் கிளாஸ் பையன் தேவபந்தில் சேர்த்துறாதீங்க. லேடிஸ் வந்துருதோ? ஓ சகோதரி கேட்டுக்கிறாங்க, உங்கள் வீட்டு கணவன்ட்ட முதல்ல பெர்மிஷன் கேளு, உங்கள் ஆசையை சொல்லுங்கள், உங்கள் கணவனை என்னை வந்து சந்திக்க சொல்லுங்கள், நான் அவன்ட்டு நான் விஷயத்தில் தகவல் சொல்லி அனுப்புகிறேன். இன்சூரன்ஸில் பணம் போடுவது ஹராம் என்று கூறினீர்கள், அது லைஃப் இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், பென்ஷன் பாலிசி ஆகிய போன்றவற்றை மட்டுமா? அல் நான் யூனிட் லிங்க்டு பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணியுள்ளேன். அதாவது அந்த பணத்தை வேறு தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்து அதில் வரும் வருமானத்தை சேமித்து சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கணிசமான தொகையை தருவார்கள், இது கூடுமா? இன்சூரன்ஸ் என்பது ஹராம் என்று தெரியாமல் முதலீடு செய்து விட்டேன். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அதில் வரும் பணத்தை கொண்டு என் மகனின் திருமணத்தையும் மகன் மேற்படிவையும் செலவிடலாமா? என்ன செய்ய வேண்டும், விளக்கம் கூறவும். ஹராமுங்க, தெரியாமல் செஞ்சிட்டீங்க, இப்போ அல்லாஹ் ரப்பல் உங்களுக்கு விளங்குற பாக்கியத்தை கொடுத்துருக்காண்டாக்கா அதில் சீக்கிரம் வெளியே வர பாருங்க. ரெண்டாவது இன்னொரு பாலிசி, ஏதோ ஒரு பாலிசி வர, அந்த பாலிசியை பற்றி எனக்கு தெரியல, அது என்ன பாலிசி தெளிவாக சொன்னால் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதாவது அது ஒரு வியாபாரத்தில் போட்டு வர்ற லாபத்தில் பங்கு தராங்கண்டாக்கா அது என்ன வியாபாரங்கிறது நம்மகிட்ட சொல்லுவாங்களா? அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க நாங்கள் என்ன வியாபாரத்தில்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த வியாபாரத்தினுடைய வரவு செலவு கணக்கில் நமக்கு தருவாங்களா? அப்படி தர்றாங்க, ஹலாலான வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து வருடாந்திர வரவு செலவு கணக்கு தர்றாங்க, அதில் லாபம் வரவும் வாய்ப்பு இருக்குது, நஷ்டம் வரவும் வாய்ப்பு இருக்குது, கூடவும் வாய்ப்பு இருக்குது, குறையும் வாய்ப்பு இருக்குதுங்கிறீங்களா? இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தாராளம் பண்ணலாம், இது கூடும். இதை விட்டுட்டு உங்களுக்கு மாதம் மாதம் கூட்டிகிட்டே தான் போகும்போது குறைய வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாக்கா இது வட்டி தான். அவன் நம்ம வியாபாரத்துக்காண்டி சும்மா சொல்லிப்பான், அந்த வியாபாரத்தில் போகிறோம் தேவாரத்தில் போகிறோன்னு சொல்லி. முடிச்சிடவா? முடிக்கவா? நான் முடிக்க தயார். நான் நீங்க வீட்டுக்கு போக முடியாது. ஃபரஸ் அண்ட் வாஜிப் டிஃபரண்ட் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபரஸ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும், செய்யவில்லை என்றால் மிகப்பெரும் பாவம், குற்றம். வாஜிப் என்பது அதற்கு அடுத்த அந்தஸ்து. கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் அப்படி இல்லை, செய்தே ஆகணும், விட்டால் குற்றம். ஆனால் ஃபரந்த அளவுக்கு பாவம் அல்ல, வாஜிபை விட்டா ஃபரந்துக்கு அடுத்த அந்தஸ்து வாஜிபு. சீனி சாப்பிடலாமா? காரணம் சீனியை சுத்தப்படுத்தும் பொழுது மாட்டின் எலும்பிலிருந்து எடுக்கப்படும் மஞ்சையை பயன்படுத்துகிறார்கள். எடுக்கப்பட்ட எலும்புகள் ஹலால் செய்தவையா அல்லது ஹராமாக இருந்தவையா என்று ஆராய வேண்டாமா? நல்ல கேள்வி. முதல்ல அந்த ஃபேக்டரியில் போய் சக்கரை ஃபேக்டரியிலே பார்க்கணும், அந்த மாட்டினுடைய மஞ்சை யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அது வெறும் ரூமரை வச்சோ அல்லது வதந்திகளை வச்சோ அனுமானங்களை வச்சோ நம்ம தீர்மானிக்க முடியாது. அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருந்தா, கன்ஃபார்மாக இருந்தால் சாப்பிடக்கூடாது, சீனி சாப்பிடக்கூடாது.
ஆனா நீங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம், ஹலால் ஃபத்வா கொடுக்குறாங்க, எல்லா மரத்தாலும் சாப்பிடுறாங்க, எல்லா பெரியவரும் சாப்பிடுறாங்க, சின்னவங்க சாப்பிடுறாங்க, எல்லாரும் சாப்பிடறோம் அப்படின்னாக்கா அப்ப அந்த மாதிரி எதுவும் அங்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட், வேர் வைத்தியம் பல்லிருக்கு ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்திருந்த நிலையில் செய்யலாமா? இது வாரத்திற்கு 3 முறை செய்ய வேண்டும். இதில் நிறைய இரத்த கசிவு வாயில் ஏற்படும். விளக்கவும். ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் சொல்லி இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துருது, வேர் வைத்தியம் பல்லுக்கு வந்து அந்த கிராம்பு மாதிரி மெல்லிய கிராம்பு எடுத்து அந்த ட்ரில் பண்ணி பல்லுக்குள்ளே ட்ரில் பண்ணி அதை சொருவி விட்டாங்கனாக்கா அதுக்கு ஏதோ அது ஒரு வைத்தியத்தில் சம்மந்தப்படுது. இப்படி செய்யும் பொழுது நோன்பு வச்சுக்கிட்டு இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவாய்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்படி நிறைய ரத்தம் ப்ளீடிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக டயர்டாகிறோம், சில சமயங்கள் நோன்பியை முறிக்க வேண்டிய நிலவி கூட ஆளாயிடும். அதனால் அந்த ப்ளீடிங்கை அவாய்ட் பண்ணுவதற்காக இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. சட்டவிரோதமாக மற்றொரு நாட்டில் குடியேறி சம்பாதிப்பது கூடுமா? கூடும்னு சொன்னால் எந்த நாட்டில் பிரச்சனை வரும்? சவுதி அரேபியாவில். அதாவது ஒரு நாட்டில் போய் நம்ம குடியிருக்கிறோங்க, ஒரு நாட்டுக்கு போகிறோம், அந்த நாட்டுக்கு பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், இதெல்லாம் யார் அல்லாஹ் போட்ட சட்டமா, அந்த நாட்டு அரசாங்கம் போட்ட சட்டமா? சொல்ல புரியுதுங்களா? அந்த நாட்டு அரசாங்கம் போட்ட சட்டம். பின்பற்றத்தக்கதும் மீறப்படாமல் இருப்பதும் தகுதியானது அல்லாஹ்வுடைய சட்டம் ஒன்றுதான். மற்ற எந்த சட்டங்களை எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், வளைச்சிக்கலாம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மட்டும் தான் மாற்ற முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்ட மாதிரி அமல் செய்து தௌஃபீக் தந்தல்வானாக. சுபானல்லாஹி வபிஹம்திஹி சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.